are watching BitBNS News. அனைவருக்கும் வணக்கம். இந்த விஷு வெரி ஹாப்பி தேர்ஸ்டே. நீ தேதி செப்டம்பர் 1 நீங்கள் பார்த்துட்ருக்கிறது BitBNS தமிழ். இப்போ மார்க்கெட் வந்து ஒலட்டலாக இருக்கிறதுனால கிரிப்டோ உலகத்தில் நடக்கக்கூடிய டெய்லி அப்டேட் தெரிஞ்சிட்டவங்கள நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக லென்ச் பார்த்துட்டு வந்துடலாம். VeChain இப்போ கனடியன் சாஃப்ட்வேர் கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஷிபாயினோட போன் வந்து 130% க்ரோ ஆயிருக்கு. கேமிங் ஈவெண்ட்டில் ஷிபாயினோட ஈட்டர்னிட்டி கேம் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் ட்ரேடுக்கு டிஜிட்டல் அசெட் தான் சேஃபாக இருக்கும்னு ரஷ்யன் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஓகேசி இப்போ ஷிபாயினுக்கு சப்போர்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. லக்ஸுரி பிராண்ட் ஹெர்மஸ் வெஞ்சர் இப்போது NFT ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ரெடிட் ஃபவுண்டர் இப்போ $177 million வந்து ஃபண்டாக ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஜார்ஜியா இப்போ யூரோப்பியன் கிரிப்டோ ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அடாப்ட் பண்ண பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லீகல் கிரிப்டோ ட்ரேடிங்காக சவுத் கொரியாவில் 16 members அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஹாங்காங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்போ கிரிப்டோவை பேன் பண்ணுறாங்க. லக்ஸுரி வாட்ச் மேக்கர் ஜாக்கப் அண்ட் கோ இப்போ லிமிடெட் எடிஷன் பிட்காயின் வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ரிலையன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு ஃபஸ்ட் அப்டேட்டே வந்து VeChain கிட்ட இருந்தான். லாஸ்ட் மண்டே VeChain ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து அஃபிஷியலாக அவங்க கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் படி பார்த்தோன்னா, இப்போ VeChain ப்ராடக்ட்ஸ் ஆரிஜின் அண்ட் ஆத்தன்டிகேஷனில் வந்து பிளாக்செயின் அடாப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கனடியன் சாஃப்ட்வேர் கம்பெனியான ட்ரூ டேஸ் கூட இவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ஷிபாயினு கிட்ட தான். ஷிபாயினு ஆர்மி மெம்பர்ஸ் யாராக இருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஷிபாயினு ஈகோ சிஸ்டமில் இருக்க போன் டோக்கன் ரீசெண்டாக வந்து 130% வந்து க்ரோ ஆயிருக்கு. அண்ட் ஹாங்காங் பேஸ் பண்ண எல் பேங்க் கூட வந்து இப்போ லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து MEXC அண்ட் ப்ளூபிட்லேயும் வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எல் பேங்க்கில் வந்து போன் டெபாசிட் அண்ட் ட்ரேடிங் வந்து இமீடியட்டாக அவைலபிளாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் டோக்கன் விட்ராவலுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு September 2 வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு எல் பேங்க்லேருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லார்ஜ் அண்ட் மீடியம் எக்ஸ்சேஞ்சஸில் போன் டோக்கனை வந்து ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணால் இந்த அசெட்டோட லிக்விடிட்டி வந்து அதிகமாகும். அண்ட் இன்னொரு சைடு வந்து டோக்கனோட ப்ரைஸ் ஸ்பைக் ஆகவும் வந்து சான்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ கரண்ட்டாக போன் டோக்கன் வந்து $1.9 வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ஷிபாயினு கிட்ட இருந்தான். லாஸ்ட் இயர் ஆல் டைம் ஹை கம்பேர் பண்ணுறப்போ இப்போது ஷிபாயினு வந்து ரொம்ப ப்ரைஸ் ட்ராப் ஆகி கரண்ட்டாக வந்து $0.00001263 வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு. அண்ட் அப்கமிங் ஷிபாயினோட ஈட்டர்னிட்டி கேம் லான்ச்க்கு அப்புறமா வந்து ஷிபாயினு இன்வெஸ்டர்ஸ்க்கு ஷிபாயினு மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாகலாம். ஷிபாயினு ஈட்டர்னிட்டி கேம் பற்றி பார்த்தோன்னா, இது வந்து ஒரு பிளாக்செயினை பேஸ் பண்ண ஒரு கார்ட் கேம். Gamescom 2022 ஈவெண்ட்லேயே வந்து கேம் டெவலப்பர்ஸ் வந்து இந்த கேமை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே வந்து கூடி சீக்கிரமாக வந்து லான்ச் பண்ண பிளான் பண்ணுறதா வந்து கேம் டெவலப்பர் சொல்லியிருக்காங்க. வில்லியம் ஓர்க் தான் வந்து கேம் ஈவெண்ட்டில் இந்த கேம் பற்றி வந்து பெருசாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தார். அவர் வந்து கேமோட ஸ்பீட் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி பற்றி ரொம்ப பெருமையாக வந்து பேசியிருக்காரு. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ரஷ்யாவில் இருந்தான். ரஷ்யன் பிரைம் மினிஸ்டர் டிஜிட்டல் அசெட்டை வந்து பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணுறதை பற்றி பெருமையாக பேசியிருந்தார். ஃபாரின் ட்ரேடுக்கு வந்து பேமெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால ரஷ்யாவோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுக்கு இன்னும் வலிமையாகணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட்டோட டாப் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கூட இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட்ஸ்க்கு வந்து ரூபிளோட யூசேஜ் வந்து அதிகம் பண்ணணும்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ஷிபாயின் கிட்ட தான். ஓகேசி கிரிப்டோ விசா கார்டு ரீசெண்டாக வந்து ஷிபாயினுவை அவங்க பிளாட்ஃபார்மில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது 170 countries இருக்கக்கூடிய கார்டு யூசர்ஸ்னால ஷிபாயினுவை வந்து 60 million பிஸ்னஸஸ் இன்க்ளூடிங் வந்து ஆன்லைன் ஸ்டோர் அண்ட் இகாமர்ஸ் பிளாட்ஃபார்மில் வந்து யூஸ் பண்ண முடியும்னு அவங்க வந்து ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து லக்ஸுரி பிராண்ட் ஹெர்மஸ் கிட்ட தான். குளோபல் பிராண்ட் இப்போ அதிகமாக வந்து NFT அண்ட் மெட்டாவர்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அண்ட் NFT அண்ட் மெட்டாவர்ஸை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து நிறைய பேர் வந்து என்ட்ராக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்டு இப்போது அந்த லிஸ்ட்டில் வந்து லக்ஸுரி பிராண்டான ஹெர்மஸ் வெஞ்சர் இப்போது அந்த ஸ்பேஸில் என்ட்ரா ஆகிறதுக்காக ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ரெடிட் கிட்ட தான். 776 கம்பெனி வந்து ரெடிட் ஃபவுண்டர் தான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த கம்பெனிக்காக $177 million வந்து ஃபண்டாக ரைஸ் பண்ணியிருக்கதாகவும் தெரியுது. இன்றைக்கி லாஸ்ட் அப்டேட் வந்து ஜார்ஜியாவில் இருந்தான். வேர்ல்டில் ஒன் ஆஃப் தி கிரிப்டோ ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸான ஜார்ஜியா இப்போ வந்து ஆன்டி மணி லாண்ட்ரிங்காக யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அடாப்ட் பண்ண பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜார்ஜியா வந்து குளோபல் கிரிப்டோ ஹப் ஆகிறது தான் வந்து ஒரு முக்கியமான ஆம்பிஷனாக வச்சுருக்கதாக வந்து சொல்லியிருக்காங்க. இனி நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு BitBNS.